நான் டாக்டர் சுக்னப்ரியா, டாக்டர் எஸ்பி டயபெட்டிக் ஃபவுண்டேஷன்ன்ற பேரில் ஆர்எஸ்புரமில் வச்சுருக்கோம். ஸோ வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது நவம்பர் 14th வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே வச்சுருக்கோம். அது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அலாமிங் ரேட்டில் நம்ம இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்குது. முன்னாடி சைனா தான் டயபெட்டிஸ் கேபிட்டல்னு சொன்னோம், பட் இப்போது இந்தியா அதுக்கு முந்திட்டு போயிட்டுருக்கோம். ஒரு 10 கோடி மக்களுக்கு மேலே இப்போ நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நாலில் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது. இப்போது நம்ம ரிலேஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, எப்படி எல்லார் வீட்லேயும் ஒரு பேஷண்ட்டாவது சுகர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை எதுக்காக நம்ம டயபெட்டிஸ் டே பண்ணுறோன்னா, நம்ம டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம், நம்ம டெய்லி டே டு டே செய்கிற விஷயங்களை கேர் எடுத்துக்கிட்டோன்னா, பல மடங்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்மளால் அதை தடுத்து நிறுத்த முடியும். ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்லுவோம், அதாவது டயபெட்டிஸ் வரதுக்கான ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இப்போ வேகமாக அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு 15% மக்கள் வந்து இப்போ ப்ரீ டயபெட்டிஸில் இருக்காங்களே. ரெண்டில் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, ஆனால் அது அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அதில் பாதி பேர் டெஸ்ட் பண்ணிக்கிறதே இல்லை, டெஸ்ட் பண்ணிட்டாலும் பாதி பேர் மருந்துகளை எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ இப்படி எடுத்துக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு பல விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும். நம்ம கிட்னி அஃபெக்ட் ஆகும், கண் அஃபெக்ட் ஆகும், ஹார்ட் அஃபெக்ட் ஆகும், கால் அஃபெக்ட் ஆகும், அண்ட் டெய்லி லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுவும் நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் சைக்கிளிங் ரேலி வச்சுருக்கோம். அதுக்கு எங்களுக்கு சைக்கிளிங் டீம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா, நமக்கு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்கோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சோன்னா, நம்ம அதில் இன்வால்வ் ஆகி பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேண்டாத ஃபேட் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால் அது ரிசல்ட்டிங்காக நமக்கு அந்த சுகர் ப்ரெஷருங்கிறது எல்லாமே கம்மியாகும். ஸோ இதில் நீங்கள் நேச்சரோடு நீங்கள் என்கேஜ் ஆவீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இது ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, இதெல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாமே நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டயபெட்டிஸை ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். குழந்தைங்க இப்போ நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, அந்த குழந்தைங்கள நம்ம இதில் என்கரேஜ் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை ஏதாவது ஒரு கேம்ஸில் நம்ம இன்வால்வ் பண்ணி விடணும். ஸோ டெய்லியும் அது மூலமாக அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரமாவது நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்க் ஃபுட் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட 10 மடங்கு அதிகம் கலோரிஸ் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடும்போது இருக்கும். அதை வந்து நம்ம இதை ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம தடுத்துடலாம். இப்படி அவாய்ட் பண்ணுறப்போ நமக்கு தேவையில்லாமல் அந்த ஃபேட் ஸ்டோர் ஆகிறதும் கம்மியாகும். அது கம்மியாச்சு அப்படின்னாவே நமக்கு சுகர் ப்ரெஷர் இதெல்லாமே கம்மியாகும்.